ஹலோ டோல், திஸ் இஸ் கார்த்தி. மே 18 தமிழர்களின் கருப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், எஃபி போஸ்ட், இன்ஸ்டா ஸ்டோரிலாம் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அந்த கருப்பு தினம் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. மே 18, 2009 இந்த 17, 18, 19, 2009 இந்த 3 நாட்களில் ஈழத்தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க. யார் அப்படின்னா நம்மன இலங்கை தமிழர்கள் அவங்களால கொல்லப்பட்டாங்க. மே 16, 2009 முல்லை வைகள் அப்படிங்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிற ஒரு இடத்துல திடீர்னு நம்மளோட நம்பிக்கைக்குரிய இலங்கையை சேர்ந்த மக்கள், இலங்கையை சேர்ந்த இராணுவ படையினர் திடீர்னு அந்த இடத்துல குண்டு போட ஆரம்பித்தாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியலங்கிறதுனால பயந்து போய் அங்கிருந்த மக்கள்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1000கணக்கான உயிர்கள் பறிபோணுச்சு. 1000கணக்கான பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சாங்க. நிறைய பேர் விதவைகள் ஆனாங்க. 1000கணக்கான குழந்தைகள் இறந்து போனாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே மே 17, 2009 அன்னைக்கு அங்கிருந்து ஆர்மி ஆஃபீஸர் சோர்ஸ்லாம் வந்து இதுமாரி இஷ்யூ நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் தனியாக ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல கூட்டினாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே எல்லாம் ஒன்றா இருக்கிற அந்த 1000கணக்கான இடத்துல திருப்பியும் குண்டு போட ஆரம்பித்தாங்க. திருப்பி அங்கே இருக்கிற மக்கள்லாம் இறந்து போக ஆரம்பித்தாங்க. மறுபேர் படுகாயம் அடைஞ்சாங்க. ஸோ வந்து இத்தனை பேர் காயம் அடைஞ்சாலும் ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கலான்னு அங்கே இருக்கிற மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனால் அங்கே மருத்துவமனையும் கூட பார்க்காம மறுபடியும் அங்கேயும் குண்டு போட ஆரம்பித்தாங்க. கூட்டமாக சேர்த்து நம்மளோட மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் அடித்து கொள்ள ஆரம்பித்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்கள ஒரு நீங்கள் இந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு கீழ்த்தரமான ஒரு பழக்கத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க இதை பண்ணாங்க. இந்த 3 நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட 155,000 ஈழத்தமிழர்கள் இறந்த நாள் மே 18, 2009. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது இவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்க, இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. ஆனால் இதை பற்றி ஒரு மிகப்பெரிய எந்த ஒரு சோசியல் மீடியாவும் பேச மாட்டுது, மீடியா கூட பேச மாட்டுது. காரணம் அரசியல்வாதி. சோசியல் மீடியா ஏன் பேச மாட்டேன்னு பார்த்தா மும்பை வர்சஸ் சென்னை மேட்ச்சில் கடைசி பால் மலிங்கா போட்டது நோபாலா அப்படிங்கிறதே நமக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் நான் வேணாம்னு சொல்லலை, ஆனால் அதை விட முக்கியமான விஷயங்கள் இன்னும் நிறைய இருந்துகிட்டு தான் இருக்குது. சிரியாவில் ஒரு பிரச்சனைனா அதை பற்றி ஒரு வாரம் பேசுகிறோம். அசிஃபா பிரச்சனையாக அவன் அழுவோட ஆரம்பித்தான். ஆனால் அதெல்லாம் அழுகுறான் ஏன் அப்படிங்கிறதுலாம் அந்த ஒரு பிரச்சனை நம்மளோட வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறான். அப்படியான ஒரு பிரச்சனை நம்மளோட தொப்புள் குடி நம்மளோட ஈழத்தமிழர்களுக்கு வந்திருக்கு, அதை பற்றி சொல்ல ஆள் இல்லை. இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எதுக்குள்ளே போனால் எந்த ஒரு மீடியாவும் இருக்க மாட்டுது. இதுக்கு பின்னாடி அந்த அரசியலை பற்றியாச்சும் தெரிஞ்சுக்கலான்னா அரசியல்வாதி வழக்கம் போல் அதையும் முடிச்சிடலாம். இதை பற்றியாச்சும் யாராச்சும் பேசணும்னு பார்த்தா பேசவும் மாட்டாங்க. சோசியல் மீடியாவில் போனால் வழக்கம் போல் ஐபிஎல் மேட்ச், இப்போ போனால் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் ஃபுட்பால்னு சொல்லிட்டு ஒரு தேடி வருது. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒன்றா இருந்தாலும் நம்மளோட ஈழத்தமிழர்கள், நமக்கு முன்னாடியான நம்மளோட ஜென்ரேஷன் இதெல்லாம் மறந்துக்கிட்டு வருது. அவங்க இறந்து போனது நமக்கு எவ்வளோ பெரிய துக்கம் அப்படிங்கிறது இந்த கருப்பு தினம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. புல்வாமா அப்படிங்கிற இடத்துல நம்மளோட இராணுவம் ஒரு நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. நம்மளோட ஒரு வாரத்துக்கான சோகம் அங்கே நிலவுனுச்சு. அதை விட அதிகமான, அதை விட பல மடங்கு நம்மளோட தமிழர்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதை பற்றி பேச மாட்டோம், நமக்கு பேச தெரியாமலாம் இல்லை, நம்மள்கிட்ட யாரும் சொல்ல மாட்டுறாங்க. இதுதான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ண சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பார்க்காம எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுவோம். 10 வருஷம் ஆகுது இதை பற்றி யார் ஏன் பேச மாட்டாங்கங்கிறத யோசிப்போம். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல் தலைவரை பற்றி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது யார் அந்த தலைவர், எதுக்காக அதை பற்றிலாம் பேசுகிறாங்கிறத போய் யோசிப்போம். அதை பற்றிலாம் நான் ஈஸியாக ஒரே வீடியோவில் சொல்லிடலாம். ஆனால் அதை பற்றி பேசினாதான், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சாதித்தோம் அப்படிங்கிறது வரும். ஜல்லிக்கட்டு மிகப்பெரிய இஷ்யூ நடந்துச்சு. அதுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்மெல்லாம் ஒன்றா இருந்தது. இப்போ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இன்னும் ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மெல்லாம் ஒன்று சேரணும். இதெல்லாம் நம்ம பேசினாவே போதும், பெருசாக நம்ம எதுவும் பண்ண வேணும். இதை பற்றி நம்ம அதிகமாக ஷேர் பண்ணாலே போதும். ஷேர் பண்ணால் காசு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வர ஃபார்வர்ட் மெசேஜாக நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான வீடியோ ஷேர் பண்ணி பாருங்கள். இந்த நம்மளோட தமிழர்கள் பட்ட பாடு அவங்களுக்கு தெரியட்டும். இந்த வீடியோவில் நான் பெருசாக ஏதாச்சும் சொல்கிறேன் அப்படின்னு நான் தான், ஆனால் இந்த ஈழத்தமிழர்களுக்கு முன்னாடி நான் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சா அது தப்பாயிடும். இந்த வீடியோவில் நான் யாரையும் குறை சொல்லலை, எந்த ஒரு அரசியல் கட்சியை நான் வந்து தாழ்த்தி பேசலை. நம்மளோட தமிழர்கள் இத்தனை பேர் மாண்டிருக்காங்க, அவங்கள பற்றி ஒரு அனுதாபங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களை வச்சு ஹெல்ப் பண்ணியிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியாது. மே 18 ஏன் கருப்பு தினம், மே 18 அப்படி என்ன நடந்துச்சு, ஒரு கூட்டமாக இத்தனை தமிழர்கள் இறந்து போனாங்க அப்படிங்கிற
ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். குடிசைகளில் வாழ்ந்த குழந்தைகளும் அங்கேருந்த பெரியவங்களும் வயசானவங்களும் என்ன தப்பு பண்ணாங்க, நம்மளோட ஈழ தமிழர்களாக இருந்தது தப்பா அப்படிங்கிற பல கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்குது. ஸோ வந்து எவ்வளோ சந்தோஷங்கள் நமக்குள்ளே இருந்தாலும் இந்த மாதிரியான பல வருத்தங்களும் நம்மளோட தமிழரோட மண்ணில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அங்கேருந்த நம்மளோட இராணுவ வீரர்கள்லாம் அந்த மண் எடுத்துகிட்டு நெஞ்சில் வச்சுட்டு இறந்து போகிற சில இமேஜஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்பே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற இதெல்லாம் வருது. ஸோ நாளைக்கு இன்னும் வீடியோவில் பார்ப்போம்.